தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்ம சேனல் இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்களாக ட்விட்டரில் ஒரு சூப்பரான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ்லையும் அது ட்விட்டர் ஐடிக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ணனுடைய மாஸ்டர் திரைப்படத்தில் வந்து தேர்ட் லுக் ஒரு போஸ்டர் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நண்பா. இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக் டவுன். என்னடா சொல்ற, எப்படிடா இதுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நானுமே அந்த போஸ்டர் பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்கல. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயாவது ரொம்ப உத்து பார்த்து வரும். நிறைய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு, எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு நம்ம ஒரு விஷயமா சொன்னோம். ஆனா இந்த ஒரு போஸ்டர்ல எல்லாருமே திரும்பி இருக்காங்க. அண்ணன் மட்டும்தான் இப்படி திரும்பி இருக்காரு. என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரிய வரும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா முக்கியமா அண்ணனுடைய அந்த கேரக்டரைசேஷனை சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு குடிகாரராக வரார் அப்படின்றதுனால அந்த போஸ்டரே ஒரு மாதிரி அந்த பிளர்ரா இருக்கும். அவருடைய கண்ணு மட்டும் கரெக்டாக அந்த ஷார்ப்னஸோடையே இருக்கும். அதே மாதிரி அவர் குடிச்சிருக்காருன்றதை எப்படி நிரூபிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த காப்பை சுத்துறா தெரியுங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா டின் பீர் இருக்கும். அதை நீங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுங்க, எல்லாருமே அதை நோட் பண்ணி இருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கும், அதை வச்சு தான் அவர் குடிச்சிருக்காரு அப்படின்றதே நானுமே கன்ஃபார்ம் பண்ணேன். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பு அப்படின்ற ஒரு மேட்ரு, இதுலேயுமே வந்து அண்ணன் அந்த காப்பை வந்து வச்சிருக்காரு, அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காப்பு விஷயங்கள் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படி புகுத்துக்கிட்டே வர்றதுனால பயங்கர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த ஒரு காப்பு வச்சு பண்ண போகிறாங்க படத்தில் அப்படின்றது மட்டும் எனக்கு தெளிவாகவே தெல்ல தெளிவாகவே தெரியுது, அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம அண்ணனுடைய அந்த லுக்கு, ஏன்னா வந்து இதுலேயுமே வந்து ஒரே லுக்கு தான், பட் இதுலேயுமே வந்து ஒரே லுக் தான். இதில் வந்து நம்ம வந்து நடுவில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம், அதில் வந்து கண்ணாடி போட்டுட்டு இருந்திருப்பார். இதுலேயுமே அதே மாதிரி தான் அந்த கண்ணாடி போட்டிருக்காரு. என்ன காரணம், எதனால் அந்த கண்ணாடி போட்டிருக்காரு, அவருக்குள்ள அந்த கோவத்தை, ஏன்னா ஒரு சில பேர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா கண்ணுலாம் பயங்கரமாக செவக்க ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வச்சிருக்காங்களா, அதனால் ஒரு கண்ணாடி போட்டு, ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை காட்டுவாங்களா. நார்மலாக ஒரு போஸ்டரில் வந்து மாசாக கண்ணாடி போட்டுட்டு வர்றது அப்படின்றது வேறு விஷயம். இது வந்து மற்ற டேரக்டர்ஸ் படங்களில் வந்தால் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக இது எதனால் போட்டிருக்காங்க அப்படின்ற இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். பட் இது லோகேஷ் கனகராஜருடைய படம், அதை தாண்டி அண்ணன் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்டேட்டாக கேட்டுட்ருக்கோம். அப்படி ஒரு ஒரு விஷயங்களாக கேட்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்ஸுமே வந்து மேலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கு, அதுலேயும் சந்தேகங்களே கிடையாது. அதனால தான் நான் இதுவும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு பசங்களாம் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு குழந்தை கூட பெண் குழந்தையில நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ஆம்பளை பசங்க மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஹேர் கட்ஸை வச்சு தான் நானுமே சொல்கிறேன், எல்லாருமே திரும்பி இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் கேட்கலாம், எப்போ நீ கரெக்டாக சொல்ல முடியும்னு. அந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பசங்க மாதிரி தான் இருக்காங்க, எல்லாருமே பசங்க அப்படி திரும்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுருக்காங்க, அண்ணனும் பிளாக் கலர் தான் போட்டிருக்காரு. முக்கியமாக பிளாக் அப்படின்னாலே புரட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், எல்லாருமே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டும் இந்த பக்கம் திரும்பி சைலண்ட்டாக இருங்க அப்படின்றது சொல்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து எப்படி இந்த அரசியல் விஷயத்தோடு நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து போராட்டம் பண்ணும்போது நிறைய பேர் தடுக்க வருவாங்க, அவங்களுடைய அந்த குரல்களை ஏற்றி நம்மளை அடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களாலலாம் எங்களை அடக்க முடியாது, மூடிட்டு போங்கடா அப்படின்றவங்க தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் சர்க்காரிலே சொல்லியிருக்காரு, ஒருத்தனை போட்டு அப்படியே நசுக்கி ஒரு மாதிரி பண்ணும் போது உடச்சிட்டு ஒருத்தன் வருவான் பார், அவன் தான்டா தலைவன் அப்படின்னு அந்த ஒரு டைலாக் தான் இந்த ஒரு போஸ்டரை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. அண்ணன் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எனர்ஜியில் தான் இருந்தது அந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போது, பயங்கர மாசாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு போஸ்டர்லையுமே பார்த்தீங்கன்னா, எப்படி கோபி பிரசன்னா சார் அந்த ஃபஸ்ட்டு போஸ்டரில் வந்து ஒரு மாதிரி பிளர்னஸ்ஸை கொடுத்துருந்தாரு, இந்த போஸ்டரில் ரொம்ப தெளிவாக இருந்து எந்த ஒரு பிளர்னஸ்மே இல்லை. என்ன காரணம்னா, இதில் அந்த மாதிரியான பீர் பாட்டில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் படத்தில் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பார், அதுக்கப்புறம் நார்மலாக நம்மளுடைய சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் ஆவார்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தெளிவாக இருக்கார், அவருக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை, மக்கள் மேலே தான் அவருடைய
அன்பு, அவருடைய அக்கறை எல்லாமே இருக்குது அப்படின்ற காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் இருக்குது. மற்றபடி லுக் வைஸாக எதுவும் சேஞ்ச் பண்ணல, நார்மலாக தான் இருக்குது. போஸ்டர்ஸ் எப்படி ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் டோனில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஒரு போஸ்டரும் ப்ரௌன் டோனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்ணனுக்கு லைட்டாக ஒரு ஸ்மோக் எஃபெக்டும் இதில் கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக நீங்கள் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமும் தெரியும். இந்த மாதிரியான விஷயம் தான் நான் நோட் பண்ணேன். அதே மாதிரி அண்ணன் அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சிட்டு போகுது லைக்கு. நான் பார்க்கும்போது அந்த 200K தாண்டி லைக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 100 and something வந்து அந்த ரீட்வீட் போயிட்டுருக்கு. சாரி, கமெண்ட்டில் ரீட்வீட்டு 100 அதையும் தாண்டி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த கமெண்ட்டும் சும்மா தெரிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து 3-digit தான், எதுவுமே வந்து 2-digit கிடையாது. நான் எப்போ எத்தனை மணி நேரத்தில் சொல்கிறேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன், 1 hour 2 hourலாம் கிடையாது, 15-20 நிமிஷத்துலாம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். சும்மா தெரிச்சிட்டு பிச்சுட்டு வருது. அப்படியே வந்து ட்விட்டரில் வந்து அந்த ட்ரெண்டிங் பக்கம் போனே வச்சுக்கோங்க, நம்மளுடைய அந்த லோக்கலில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்லாம் கிடையாது, இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்று, வேறு லெவலில் நம்ம பிள்ளைங்க சும்மா கிழி கிழி கீச்சு தெறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே தொடர்ந்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, பயங்கர பாசிட்டிவாக. முக்கியமாக தீனா பிரதர் கூட ஒரு பயங்கரமான ஒரு டேக்லைன் போட்டிருந்தார், ஒரு மாஸ்டரில் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அண்ணன் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவருடைய ஒரு ஒரு போஸ்டர்ஸ் அண்ட் அவருடைய ட்ரெய்லர்ஸ்லாம் வரும்போது அவருடைய ரெக்கார்டில் வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர், அதில் சந்தேகமே கிடையாது. அதை தாண்டி அவர் ஒரு ஒரு வாட்டியும் வந்து இந்த போஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரீன்லேயாக இருக்கட்டும் எப்பயாவது ஒரு வாட்டி இந்த அத்தி பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரில் பார்க்கும் போதாக இருக்கட்டும், அப்போலாம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை தாண்டி திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய சாங் ஏதாவது ஒன்று ஓடிடும், அப்போ நமக்குள்ளே அந்த எனர்ஜிலாம் ஃபீல் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. அதெல்லாம் அந்த வேறு லெவல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. கண்டிப்பாக இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரி தான் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இந்த 2 posters நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 3rd look போஸ்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் மாஸ்டரை பற்றி. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸும் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண மாதிரி கைண்ட்லி அந்த வீடியோ போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி சூப்பரான அடுத்த நம்ம அண்ணனுடைய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பா.